நற்பவி யோகிராம் சுரத்குமார் மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் பணிவான வணக்கம் யோகிராம் சுரத்குமார் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீடு வந்து எப்பவுமே செல்வ செழிப்போட மகிழ்ச்சியோட நம்மளோட குழந்தைங்களோட ஒரு குடும்பம் வந்து நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அந்த இடத்துல ஒரு ஒரு செல்வ செழிப்பு இருக்கணும் அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி அந்த குடும்பம் போகணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு தேவையானது பாசிட்டிவிட்டி அப்போ அந்த பாசிட்டிவிட்டி நேர்மறை ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு செடியை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த செடி வந்து எல்லாருமே வச்சுருப்பீங்க பெரும்பாலும் ஆனால் எங்கே வச்சிருக்கீங்கங்கிறது தான் குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா கற்பூர வள்ளி செடி இந்த கற்பூர வள்ளி செடியை அதாவது சைனீஸ் வந்து ரொம்ப வந்து இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இது பணத்தை ஈர்க்கும் செடி பண வளத்தை கொடுக்கும் செடி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால வந்து நம்மளும் தான் பயன்படுத்தி பார்ப்போமே நமக்கும் பணம் வருதா அப்படின்னு சொல்லி பயன்படுத்தின நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேருக்கு நல்ல திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவு நான் நினச்சிட்டே இருந்தோம்மா எனக்கு இதில் வந்து ஒரு ரூபாய் லாபம் கிடைக்கும்னு நினச்சிகிட்டே இருந்தேன் கடைசி நேரத்தில் அது எனக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் புலம்பெறுதை நீங்களுமே கேட்டிருப்பீங்க அப்போ இந்த இடத்துல நம்ம எதிர்பார்த்த பணம் நம்ம வந்து ஒரு ஒரு பொருளை வாங்கி ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வாங்கக்கூடியவர்கள் அதில் ஒரு ஒரு ரூபாயை குறைக்காமல் நம்ம வந்து ரீசனபுளாக வச்சிருக்க லாபம் கிடைக்கணும்னு வச்சிருக்கக்கூடிய அந்த ரேட்டுக்கே அவங்க வாங்கி நமக்கு அதில் வந்து பத்து ரூபா பொருளை பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கும்போது ரெண்டு ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னா அந்த லாபம் குறைக்காமல் அது நம்ம நினைச்ச மாதிரி கிடைக்கிறதுக்கு நேர்மா நினை போது தான் அந்த இடத்துல நமக்கு பாசிட்டிவிட்டி இருக்குது நம்ம கரெக்டாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் அப்போ அந்த இடத்துல இது போல் நல்ல நமக்கு வர வேண்டிய பணம் நல்ல லாபகரமான தொழில் செய்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கற்பூரவல்லி செடி வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கறதா இருக்கும் இது எங்கே வைக்கணும்னு பார்த்திங்க பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியில் அதாவது உங்கள் வீட்டுக்கு ஒரு வீடு ஒரு காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உங்கள் கண்ணில் படுற மாதிரி இந்த செடி வைக்கணும் இந்த செடிக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா உரம் போட்டு த நல்லா பச்சையாக நல்லா வளர்ந்து தளதளன்னு வளர்ந்த மாதிரி இந்த செடியை நீங்கள் வளர்த்தணும் இது போல் நீங்கள் வளர்த்தும் பொழுது நல்ல பணவரவு உண்டாகும் இன்னும் கூட இந்த இலைகளில் இரண்டு இரண்டு இருபத்தி ரெண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்கன்னா அது போல் இரண்டு இரண்டு அப்படிங்கிற இந்த எண்களையும் ஒயிட் கலரில் எழுதுங்க அந்த இலையிலே எழுதி விட்டிங்கன்னா அது வளர வளர உங்களுக்கு ஒரு பண வரவு வரும் அதிகமாகும் அது போலவே கோமதி சக்கரம் ஒரு ஆறு கோமதி சக்கரம் வாங்கி இந்த செடிக்கு சுற்றி மண்ணு கடியில் வச்சுருங்க இதுவும் வந்து உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் சரி பணம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இன்னொரு செடி வைக்கலான்னு ஆசைப்பட்றேன் வைங்க தாராளமாக வைங்க ரெண்டு செடி கூட நீங்கள் வைக்கலாம் வைக்கும் பொழுது என்னென்னா நல்ல ஒரு சட்டி வாங்கிக்கிட்டு நல்ல வளம்புரி சங்கு ஒன்று உள்ள வச்சு அதுக்குள்ளே ஆறு கோமதி சக்கரம் போட்டு அதற்கு மேலே மண் எருவெல்லாம் போட்டுட்டு அதன் பிறகு இந்த செடியை வச்சு வளர்த்தும் பொழுது அதில் ரெண்டு ரெண்டுங்கிறத மார்க்கர் பெனில் எழுதுங்க எழுதி இந்த செடியை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இங்கே அடிக்கடி பார்க்குற மாதிரி உங்கள் வீட்டு வாசலில் வைங்க இந்த வீட் இதை கடந்து தான் நீங்கள் உள்ளே போகிறதும் வெளியில் வர்றதும் இருக்கும்போது உங்கள் கண்களில் இந்த செடி படணும் செடியை பார்க்கும்போதெல்லாம் இந்த செடி வந்து எனக்கு நல்லதை கொடுக்கும் இந்த செடி வளர வளர என் வாழ்க்கை வளரும் எனக்கு நல்ல வருமானம் வரும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க நிச்சயமாக இந்த செடி வந்து நல்ல பாசிட்டிவிட்டி கொடுக்குது நான் சொல்லி எல்லா இடங்கள்லேயும் இந்த செடி வச்சு நல்ல நிறைவான வாழ்க்கை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் அதுபோல் செய்து நல்ல நிறைவான நல்ல ஒரு செல்வ வளத்துடன் கூடிய வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பை நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் ஆட்சியால் அல்ல வேண்டும் நன்றி वाल कल कल नर्भवी